இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே நாம் மகிழ்ந்து களி கூர்ந்து நமது கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைத்தவர்களாய் என்றென்றைக்கும் அவரிலே நாம் நிலைத்திருக்கிற அந்த நம்பிக்கையிலிருந்து வழுவாதபடி நமது நடைகளை உறுதிப்படுத்தி கொள்ள ஆண்டவர் இந்த நாளை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். நம்புகிறவர்கள் எல்லாரும் மிகுந்த ஆனந்த சத்தத்தோடு ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடி துதித்து இந்த நாளை அவருக்கென்று நம்ம பிரதிஷ்டை பண்ணி கொள்ள போகிறோம். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருடைய நாமமே அல்லாமல் நம்மை ரட்சிக்கிறதற்கு வேறொரு நாமம் அறிவிக்கப்படவில்லை. அவருடைய மேய்ச்சலின் ஜனங்கள் நாம், அவருடைய கைக்குள்ளான ஆடுகள் நாம். அவருடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு இருதயங்களை தேவனுக்கு நேராக்குவோம். கர்த்தர் நல்லவர், அவர் மிகவும் புகழப்படத்தக்கவர். ஜாதிகள் எல்லாம் கொந்தளிக்கலாம், ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திக்கலாம், ஜனங்கள் ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து நினைத்து அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அவருடைய ஜனங்கள் அந்த வடிப்பமான சியோன் பர்வதத்தை நோக்கும். அவருடைய ஜனங்கள் தண்ணீர்கள் அண்டையில வளருகிற கேதுரு விருட்சத்தை போல வளரும். அவருடைய ஜனம் என்றென்றேக்கும் அவருடைய சத்தத்தை கேட்கும் ஆடுகளைப் போல அவரை மாத்திரம் நோக்கி கொண்டிருக்கும். அந்த வரிசையில் நீங்களும் நானும் இருப்போமானால் அப்பாவை பார்த்து சொல்லுங்க, நீர்தான் ஆண்டவரே, எங்களுக்கு உம்மை தொழுது கொள்வது எங்களது பாக்கியம் ஆண்டவரே. உம்மை தெய்வமாக்கி கொண்டது எங்களுக்கு கிடைத்த பெரிய பெயர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. உமது ஆவியினால் அருளப்பட்ட உமது ஜனமாய், உமது சித்தத்தை செய்கிற ஜனமாய் நீர் எங்களை தெரிந்தெடுத்த தயவுக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. புகழ்ச்சிக்குரியவர், பயபக்திக்குரியவர், வணக்கத்திற்குரியவர் உம்மையே நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நினைவெல்லாம் நிறைந்திருக்கிற தெய்வமே, உமது வாக்குதத்தங்களை ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்கள் இருதயங்களில் ஊற்றி இருக்கிற தெய்வமே, உரைத்த வாக்குதத்தங்கள் அது நிறைவேறும். உமது கரத்திலிருந்து புறப்படுகிற தண்டாயுதம் அஸ்தராயுதமும் அது எப்படி தான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றாமல் உம்மிடத்திற்கு திரும்பாதோ, உமது வாயிலிருந்து அருளப்பட்ட வாக்குதத்தங்களும் அப்படியே தான் உரைக்கப்பட்ட நோக்கத்தை எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றாமல் அது திரும்புவதில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் மனமாற மனுஷன் அல்ல, சொல்லியும் செய்யாமல் இருப்பீரோ, வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பீரோ. வாக்குதத்தங்களை காக்கிற தெய்வம் ஆண்டவரே, உமது ஜனத்தின் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற தெய்வம், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் எங்கள் தாகங்களை தீர்க்கிற தெய்வம், உமது உள்ளம் கைகளில் எங்களை வரைந்திருக்கிற தெய்வம், எங்களை கை நெகிழ பண்ணாதவராமே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். சேனைகளின் கர்த்தர் உம்மை போல யாரும் இல்லையப்பா. எந்த சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக இருந்தாலும் எங்களுக்காக ஒரு ஜெயக்கொடியை நாட்டுகிறவர் நீர்தான் ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாக சென்று யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் கேடகங்கள், எங்கள் புயங்கள் பலனற்று போகும் பொழுது உமது புயம், உமது காரணியம் எங்களை பாதுகாக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம். எரிகிற சூளையிலும் உமது கரம், அந்த பலத்த புயம் நீட்டப்பட்டிருக்கிறது. எங்களை அந்த எரிகிற சூளையில் நின்று தப்புவிக்காது வல்லது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை விடுவித்த தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட உலாவுகிறவர், எங்களை விட்டு விலகாதவர், பெயர் சொல்லி அழைக்கிறவர், எங்களை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறவர், விட்டு விலகாத நீங்காத உமது பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீரே வாக்கு மாறாதவர், நீரே வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீரே வாக்கு மாறாதவர், நீரே வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலா, சூழ்நிலை மாறலா, மனிதர்கள் மாறலா, நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலா, சூழ்நிலை மாறலா, மனிதர்கள் மாறலா, நீரோ என்றும் மாறாத
வாக்கு மாறாதவர், நீரே வாக்கு மாறாதவர், வாக்குரைத்தவாரே நீர் உண்மையுள்ளவாரே, நீரே வாக்கு மாறாதவர், நீரே வாக்கு மாறாதவர். உரைத்த வாக்குத்தத்தங்களை காக்கிற தெய்வம், உடன்படிக்கையை காக்கிற தெய்வம், நாங்க மறந்தாலும் நீங்க மறப்பதில்லையே, எங்களை நினைவு கூறுகிற தெய்வமே. பொய் சொல்லவோ மனம் மாறவோ மனதுருகுகிற தெய்வம், பரிதவிக்கிற தெய்வம். உமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உமை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவில்லை என்று பார்க்கிறோம்ப்பா. உமையே நோக்கி எங்கள் இருதயம் அமைந்து காத்திருக்கிறது. விக்கினங்கள் எல்லாம் கடந்து போக வேண்டும் ஆண்டவரே. உமது கிருபை உமது ஜனமாகி எங்களை தாங்க விடுமாய் ஜெபிக்கிறேன். உம்மை மாத்திரம் நம்பிக்கொண்டிருக்கிற உமது ஜனங்களுக்கு நீர் கடாட்சம் அருள வேண்டும் என்று, நீர் கடாட்சிக்க வேண்டும் என்று நாங்கள் எங்கள் இருதயத்திலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் பட்சமாக இருக்கிற தேவன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் ஆராதனை எங்கள் எல்லாருக்கும் இருதயத்துக்கு ஏற்றதாய், எங்கள் ஆத்மாவிற்கு தேவையான இளைப்பாறுதலை தர வல்லதாய் நீங்கள் மாற்றித்தர வேணுமாய் ஜெபிக்கிறேன். தெய்வத்தின் திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நாம் இருக்கிற இடங்களில் உட்கார்ந்து சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். இந்த நாள் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமையும். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், சோர்ந்து போகாமல், கலங்காமல், துக்கப்படாமல்,
பயப்படாம அவருடைய கிருபையை மாத்திரம் சார்ந்திருங்க, அவருடைய வாக்குத்தத்தங்களை மாத்திரம் சார்ந்திருங்கன்னு உங்க வீட்டில் உங்க அருகாமையில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்க. சூழ்நிலைகளின் தேவன் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர், அவரால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. நாம் உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் நான் தங்குவேன், நான் எதற்கும் அஞ்சுவதில்லை, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். நாம் அறிந்த ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். உன்னதரின் மறைவு
வல்லவரின் நிழலில் தங்கிடுவே அஞ்சிடனே தம் சிறகாலே மூடிடுவா தேவனின் அடைக்கலமே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் என் தேவனை நான் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் என் சத்தத்திற்கு செவிசாய்த்து என்னிடமாய் வந்து என் சத்தத்திற்கு பதில் செய்கிறவர் அவர் நான் கர்த்தரை நோக்கிடுவேன் என் அடைக்கலம் என்று சொல்வேன் என் கோட்டையும் நீ பணிந்தே உம்மை துதித்திடுவே உன்னதரின் மறைவு சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவே அஞ்சிடேனே தம் சிறகாலே மூடிடுவா தேவனின் அடைக்கலமே என் வழிகளில் என் வழிகளில் காத்திடுவா தூதர் வந்து என்னை ஏந்திடுவா என் வழிகளில் காத்திடுவா தூதர் வந்து என்னை ஏந்திடுவா ஆபத்தில் அவரே என்னோடிருந்து ஜெய கோடிரனை ஏற்றிடுவா உன்னதரின் மறைவு சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவே அஞ்சிடனே தம் சிறகாலே மூடிடுவா தேவனின் அடைக்கலமே உன்னதரின் மறைவு அவர் செட்டைகளுக்குள்ள அவருடைய பாதுகாப்புக்குள்ள என் தேவனை சூழ பாளையம் இறங்கி இருக்கிறார் எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆமா நமது நம்பிக்கை தேவனுக்குள்ளாய் இருப்பது நமக்கு இருக்கிற மேன்மை நான் ஆண்டவருக்குள்ளாய் வாழ்கிறேன் என்பது எத்தனை பேர் நம்புகிறீங்க எனக்கு பெருமை மேன்மை பாதுகாப்பு எல்லாமே ஆண்டவருடைய அடைக்கலத்துக்குள்ள இருப்பது அல்லேலூயா அவரது வாக்குத்தத்தங்களை அவர் வாக்குத்தத்தங்களை காக்கிறவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு ஒரு வாக்குத்தம் கொடுத்தா அந்த நிமிஷம் நம்ம ஆமேனுட்டு நம்ம மறந்துடுவோம் ஆனால் ஆண்டவர் மறப்பதில்லை அவர் அதை நினைவு கூறுகிறார் நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருந்திருக்கும் வருஷ தொடக்கத்தில் ஒரு வாக்குத்தத்தம் நம்ம வாங்கியிருப்போம் அப்புறம் இன்னொரு இடத்துல போகும்பொழுது எங்கெல்லாம் பார்த்தா அதே வாக்குத்தத்தம் இந்த வருஷம் என்னுடைய வாக்குத்தத்தமாச்சே அது அப்புறம் எங்கேயாவது இப்போ நம்ம பைபிள் படிக்கும்பொழுது இல்லை எங்கேயாவது ஒரு பிரசங்கம் கேட்கும் போது மறுபடியும் ஆஹா ஸோ வாட் இஸ் இட் மீன் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அதை உறுதிப்படுத்துகிறார் நம்ம எதை ரொம்ப பேசுவோம் நம்மளுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை பற்றியே பேசுவோம் மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னா மியூசிக்கை பற்றியே பேசுவோம் இல்லையா சமையலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னா அப்போது நம்ம எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அதை பற்றியே நம்ம அதிகமாக பேசுவோம் அப்போது ஆண்டவர் அதை திரும்ப திரும்ப பேசுகிறாருன்னா என்ன ஆண்டவருக்கு என்ன அர்த்தம் அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு நம்மை விட ஆண்டவர் ரொம்ப வாஞ்சியாக இருக்கிறார் எத்தனை பேர் நம்புறீங்க என் வழிகளில் காத்திடுவார் தூதர் வந்து என்னை ஏந்திடுவார் ஆபத்தில் அவரே என்னோடிருந்து ஜெய கோடியை ஏற்றிடுவார் அல்லேலூயா இது எல்லாம் 91வது சங்கீதத்தில் முழுவதும் வாக்குத்தம் நிறைந்தது இந்த வாக்குத்தங்களை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்ற ஆண்டவர் ரொம்ப ஆவலாக இருக்கிறார் அதனால தான் நாங்கள் இந்த ஒரு கடந்த 2-3 வாரங்களாகவே அதையே தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறோம் வாக்குத்தங்களை சொல்லி ஜபிங்க வாக்குத்தங்கள் நிறைய எழுதி எழுதி வச்சு சொல்லி 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 ஜபமே அதே தான் இருக்கணும் அப்படி கன்ஃபர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு அதை மறுபடியும் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஏன்னா ஆண்டவர் அதில் மிகவும் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அந்த வார்த்தைகளை அவர் மாற்றுவது இல்லை அல்லேலூயா
இன்னொரு பாடலை பாடலாம். சத்ருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டும். யூதாவின் செங்கோல் அது துதியின் ஆளுகை. நாம் அறிந்த ஒரு பாடலை கரங்களை தட்டி நம்ம பாடலாம். யூதா முதலில் செல்லட்டுமே, தேசத்தின் நுகத்தை மூறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே, தேசத்தின் நுகத்தை மூறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. யூதாவின் செங்கோ துதியின் நாடுகை, தேவனின் ராஜ்யம் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோ துதியின் நாடுகை, நம் தேவனின் ராஜ்யம் துதியின். சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே, தேசத்தின் முகத்தை மூறித்தெறிய ஜெபிக்கும் வீரர் எழும்பட்டுமே. சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே, தேசத்தின் நுகத்தை மூறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. துதிப்பதற்கென அழைக்கப்பட்டவர்கள் யூதா, உனது ஆயுதம் துதி, உனது ஆயுதம் ஆராதனை. அது எதிரியான சாத்தானை ஜெயிக்கிறதற்கான ஆயுதம். யூதாவே நீ எழுந்து தூரி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவே நீ எழுந்து தூரி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவின் செங்கோ துதியின் நாளுகை, நம் தேவனின் ராஜ்யம் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோ துதியின் நாளுகை, துதிய ராஜ்யம். யூதாவே நீ சகோதரரால் புகழப்படுவாய் என்றும், உன் கரமும் சத்துருவின் பிடரியின் மேலிருக்கும். யூதாவே நீ சகோதரரால் புகழப்படுவாய் என்றும், மேலிருக்கும். யூதாவின் செங்கோ துதியின் நாளுகை, நம் தேவனின் ராஜ்யம் துதிய ராஜ்யம். யூதாவின் செங்கோ, யூதாவின் செங்கோ துதியின் நாளுகை, துதியின் ராஜ்யம்.
உன்னை விட்டு அவர் நீங்குவதில்லை. ஜாதிகளும் ஜனங்களும் உன்னிடத்திலே சேருவார்கள். துதிப்பது என்று அழைக்கப்பட்ட கூட்டம் சமாதானத்தின் தேவனவர் உன்னை விட்டு நீங்க மாட்டார். ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்ந்திடுவார். சமாதானத்தின் தேவனவர் உன்னை விட்டு நீங்க மாட்டார். ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்ந்திடுவார். யூதாவின் செங்கோல் துதியின் நாடுகை நம் தேவனின் ராஜ்யம். துதியின் ராஜ்யம் யூதாவின் செங்கோல் துதியின் நாடுகை நம் தேவனின் ராஜ்யம். துதியின் ராஜ்யம் சத்துருவின் கோட்டை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. நம் தேசத்தின் முகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீர எழும்பட்டுமே. சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. நம் தேசத்தின் முகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீர எழும்பட்டுமே. முன்னாக அந்த ஆராதிக்கிறவர்கள் பாடகர்கள் கீத வாத்தியம், பின்னாக தேவனுடைய நடை. ஆராதனைக்கு செல்லும் பொழுது பிரசங்கியார் கூட பின்னாடி வருவார். ஆனால் இந்த துதிக்கிற ஆராதிக்கிற பாடகர்களும் அந்த கொயரை நடத்துகிற கொயர் லீடரும் மியூசிஷியன்ஸும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தான் ஃபஸ்ட்டு தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிப்பாங்களாம். அப்போது அந்த ஆராதனையுடைய முக்கியத்துவத்தை அங்கே ஆண்டவர் காட்டுகிறார். ஏனோதானோ ஆராதிக்காமல் நேர்த்தியாக அதை வழி நடத்துவதற்கென்று ஒரு கோயர் லீடரை ஆண்டவர் வைக்கிறார். ஏன் தெரியுமா? அவருக்கு ரொம்ப இஷ்டம் அந்த ஆராதனை. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிற எரிகோ மதில் இடிந்து விழுந்தது இந்த துதியினால். நம்ம வாழ்க்கையில் என்னென்ன போராட்டங்கள் இருந்தாலும் யூதான்னா தேவனுடைய ஜனம், துதிக்கிற ஜனம். யாரெல்லாம் நாவில் ஆண்டவரை துதிக்கிறதுக்கு பலன் இருக்கோ அவர்கள் எல்லாரும் யூதா கூட்டத்தார் தான், யூதா வம்சத்தார் தான். நமக்கு இருக்கிற அபிஷேகம் என்னென்னா அவரை ஆராதிக்கிற அபிஷேகம். அந்த ஒன்று போதும் நமக்கு முன்பாய் நிற்கிற எப்பேற்பட்ட தடைகளையும் உடைக்க வல்லது. இன்னும் ஒரு விஷயம் அந்த வரிகளை பாடலாமா? துதிப்பதற்கே யூதாவே நீ எழுந்து துதி, நீ துதிப்பதற்கே அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் உன்னோடு. நீ சகோதரரால் புகழப்படுவாய், துதி அபிஷேகம் உனக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு குவாலிட்டியினால அத்தனை ஆசீர்வாதங்கள். கரங்களை தட்டி எல்லாரும் அந்த வரிகளை மாடுபடியும் பாடுவோம். துதிப்பதற்கென்று நீ அழைக்கப்பட்டாய், உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் துதியின் அபிஷேகம். அது அனைத்து போடக்கூடாது, அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை யுத்தங்கள் ஓய வேண்டுமோ அதற்கு இந்த துதியின் ஆயுதத்தை நாம் எடுக்க வேண்டும். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ அபிஷேகம் உன்னோடு தான். துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் உன்னோடு தான். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடு தான். துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் உன்னோடு தான். யூதாவின் செங்கோ துதியின் நாடுகை நம் தேவனின் ராஜ்யம். துதியின் ராஜ்யம் யூதாவின் செங்கோ துதியின் நாடுகை
கணவா உன்னை விட்டு நீங்க மாட்டா ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்ந்திடுவா சமாதானத்தின் தேவனவர் உன்னை விட்டு நீங்க மாட்டா ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்ந்திடுவார் யூதாவின் செங்கோ சூரியன் நாளுகை நம் தேவனின் ராஜ்யம் சூரியின் ராஜ்யம் யூதாவின் செங்கோ சூரியன் நாளுகை நம் தேவனின் ராஜ்யம் சத்துருவின் கோட்டையை தகர்த்தேறிய யூதா முதலில் செல்லட்டுமே தேசத்தின் முகத்தை மூறித்தேறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே சத்துருவின் கோட்டையை தகர்த்தேறிய யூதா முதலில் செல்லட்டுமே தேசத்தின் முகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீர எழும்பட்டுமே இன்றைய நாள்ல நாம் எல்லாரும் ஜப சிந்தையோடு இருக்க போறோம் இந்த இவ்வளோ பெரிய அந்த லாக்டவுன்ஸ் ஆராதனையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் வேதத்தில் ஆமோஸ்ல சொல்லப்பட்டபடி உன் ஆராதனையெல்லாம் அடங்கி போவோம் சடலங்கள் எல்லாம் கிடக்கணும் வேதத்தில் உரைக்கப்பட்ட மாதிரி தான் நடக்குதோ அப்படின்னு நம்ம எல்லாம் நினைத்து கொண்டே இருக்கிறோம் இருக்கலாம் ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கலாம் நாம் ஆயத்தப்படுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு மணி ஓசைகளாக இவைகள் இருக்கலாம் ஆனால் அந்த துதியும் ஆராதனையும் என்னைக்கு அடங்குகிறதோ அன்னைக்கு நமது வாழ்க்கை முடிந்து விட்டது அது மட்டும் அடங்கவே கூடாது அந்த ஜெப சிந்தை என்றைக்கும் இருதயத்தில் இருக்க வேண்டும் நாமெல்லாம் இருக்கிற இடங்களில் முழங்கால் படிக்கிட்டு இன்னொரு பாடலை பாடப்போகிறோம் அந்தகார இருள் முற்றும் அகல ஆவியானவரே எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் வாரும் ஆண்டவரே எங்கள் தேசத்தையெல்லாம் அழிக்க வேண்டாம் நாங்கள் திறப்பில் நிற்கிறோம் ஜெப சிந்தையோடு நாம் அந்த பாடலை பாடப்போகிறோம் எழுப்புதலே எங்களுடைய மாஞ்சை எங்கள் வாழ்க்கையில் இந்த நாட்கள் ஒரு எழுப்புதலின் காலங்களாக மாறட்டும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் இன்று எங்கள் காலங்களில் நாங்கள் காண வேண்டும் அந்த பின்மாறிக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அது இந்த நாட்களாக இருக்கட்டும் என்று முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு கொள்ளலாம் அல்லாட்டா உட்கார்ந்து கொள்ளலாம் ஆனால் ஜெப சிந்தையோடு வாஞ்சையோடு நாம் அந்த வரிகளை கரங்களை தட்டி பாடப்போகிறோம் ஆண்டவர்களுடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் நிறைவேறும்படி அர்ப்பணித்து அந்த பாடலை நம்ம பாடப்போகிறோம் வல்லமை எங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுகிறவரே எழுப்புதலே எங்கள் வாஞ்சை எழுப்புதல் தாரும் தேவா எழுப்புதலே எங்கள் வாஞ்சை எழுப்புதல் தாரும் தேவா பாரிசுத்த எழுப்புதல் தாரும் தேவா எழுப்புதலே எங்கள் வாஞ்சை எழுப்புதல் தாரும் தேவா அந்தகாரங்கள் சத்ருவினுடைய ஆக்கிரிய அந்தகாரங்கள் எங்களை விட்டு எங்கள் குடும்பங்களை விட்டு தேசத்தை விட்டு அற்று போகட்டுமையா உமது வல்லமை எங்கள் கண்கள் காண அந்தகார இருள் மற்றும் அகலவே ஆவியின் மழையை ஊற்றுமே அந்தகார இருள் மற்றும்
பயபும் ஆடலாய் கொழுந்துவிட்டேரிய அக்கிரியால் என்னை நிரப்பும் எழுப்புதலே எங்கள் வாழ்வை எழுப்புதல் தாரும் மேவா எழுப்புதலே எங்கள் வாழ்வை எழுப்புதல் தாரும் மேவா எங்கள் சபைகள் உயிர் வீழ்ச்சி அடைய வேண்டும் ஐயா பெருமழையின் சத்தத்தை எங்கள் காதுகள் கேட்க வேண்டும் ஐயா பின்மாறி எங்கள் காலங்களில் உண்டாகட்டும் எங்கள் கண்கள் காண வேண்டும் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றீரே எங்கள் சாவைகள் உயிர் மீட்சி அடைய ஆவி ஆதவரே அருள் புரியும் எங்கள் சாவைகள் உயிர் மீட்சி அடைய ஆவி ஆதவரே அருள் புரியும் பெருவாழையின் சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கும் பெருவாழையின் சத்தம் கேட்க எங்கள் சாவைகளை பெருவாழையின் சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கும் எழுப்புதலே எங்கள் வாழ்வை எழுப்புதல் தாரும் தேவா எழுப்புதலே எங்கள் வாழ்வை எழுப்புதல் தாரும் தேவா இந்தியாவின் எல்லைகளின் கீழும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே இந்தியாவின் எல்லைகளின் கீழும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் என்றே தோனிக்க செய்யும் இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் செய்யும் எல்லாரும் மறுபடியுமாய் இந்தியாவின் எல்லைகள் உலகத்தின் மூளை முடுக்குகள் எங்கும் பரிசுத்தமாக்கப்படட்டும் ஐயா இந்த வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்படட்டும் ஐயா எங்கள் ஜெபங்களை கேட்கிற தெய்வமே நீரே ஆண்டவர் என்கிற தோனி எங்கெங்கேயும் கேட்கப்பட செய்யும் நாவுகள் எல்லாம் அறிக்கையிட வேண்டும் முழங்கால்கள் முடங்க வேண்டுமே இந்தியாவின் எல்லைகளெங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே இந்தியாவின் எல்லைகளெங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் எங்கும் தோனிக்க செய்யும் இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் செய்யும் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து முழங்காலை முடக்கி இப்படியே போனா எங்க தேசம் அழிந்து போகும் ஆண்டவரே நாங்கெல்லாம் ஆண்டு போவோம் நாங்க இழந்ததெல்லாம் போதும் ஐயா எங்க விண்ணப்பங்கள் உங்க செவிகளிலே வந்து கேட்கட்டும் ஐயா எழுந்து எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீராக எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம் நாங்கள் பிறப்பிலே நிற்கிறோம் எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம் நாங்கள் பிறப்பிலே நிற்கிறோம் தேவ கோபம் மாற வேண்டும் தேசமே சுவை காண வேண்டும் தேவ கோபம் மாற வேண்டும் தேசமே சுவை காண வேண்டும் எழுப்புதலே எங்கள் வாழ்வை சொல்லுங்க எழுப்புதல் தாரும் தேவா எழுப்புதலே எங்கள் வாழ்வை எழுப்புதல் தாரும் தேவா எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம் நாங்கள் தீரப்பிலே நிற்கிறோம் அழிக்க வேண்டாம் தீரப்பிலே நிற்கிறோம் தேவ கோபம்
மாற வேண்டும் தேசமே சுவை காண வேண்டும் தேவ கோபம் மாற வேண்டும் தேசமே சுவை காண வேண்டும் அந்தகார இருள் முற்றும் அகல பட்சிக்கிறாக்கிரைக்கு முன்பாக இவை எம்மாத்திரம் தேவ ஆவியானவர் ஒரு வல்லமைக்கு முன்பாக இவைகள் ஒன்றுமில்லை ஐயா எங்க சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறீர் அப்பா எங்க சபைகள் உயிரோட்டம் அடையட்டும் ஐயா இது எங்கள் ஆவியை அவிக்கிறதற்கல்ல இன்றுமா ஏழு மடங்கு கொழுந்துவிட்டு எரியத்தக்கதாயது மகிமை எங்கள் சாவைகள் உயிர் மீட்சி அடைய ஆவியானவரின் அருள் புரியும் எங்கள் சாவைகள் உயிர் மீட்சி அடைய ஆவியானவரின் அருள் புரியும் பெருமழையின் சத்தம் கேட்க எங்கள் சேவிகளை தூய்மையாக்கும் பெருமழையின் சத்தம் கேட்க செவிகளை தூய்மையாக்கும் எல்லாரும் வாய் ஜெபிக்கலாம் முழங்கால்களை முடக்கி ஆண்டவரை பார்த்து ஒரு எழுப்புதலுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் இந்த காலங்கள் இந்த மௌனத்தின் காலங்கள் தெய்வம் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறீரோ செவிகளை அடைத்துக் கொண்டிருக்கிறீரோ என்ற எங்க இருதயம் புலம்புகிறதப்பா எழுந்து ஒரு யுத்தத்தை எங்களுக்காக நீங்க நடப்பிக்கிற காலம் ஐயா நான் உன்னை கைவிடவில்லை நான் உன்னை மறந்து விடவில்லை உன் ஜெபம் என் முகத்துக்கு அரோசிகமா இல்லை உன் சத்தத்திற்கு நான் செவிகளை அடைக்கவில்லை என்று எப்ப எங்க வாழ்க்கையில நீங்க நிரூபிக்க போறீங்கப்பா உண்மைதான் நாங்க நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே எங்க மனசெல்லாம் நீங்க தான் நிறைஞ்சிருக்கிறீங்கப்பா எங்க நம்பிக்கை முழுதும் உங்க மேல மட்டும்தான்ப்பா நாங்க நம்பத்தக்கவர் நீர் மட்டும்தான் தகுதியுடைய தெய்வத்தை நோக்கி பார்க்கிறோம் ஐயா எல்லா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க உங்க எங்க மனசு முழுவதும் உங்களை மட்டும்தான் நாங்க நம்புறோம்ப்பா நீங்க மட்டும்தான் நிறைந்திருக்கிறீங்கப்பா எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா சொல்லுங்க என் மனசு உங்களை மட்டும்தான் நம்பி இருக்குதுப்பா நான் பயப்படல ஆனாலும் நான் வேற யார நம்ப முடியும் ஆண்டவரே என் நம்பிக்கைகள் எல்லாம் தளர்ந்து போயிட்டப்பா அரணான பட்டணம் ஒன்று இருக்கிறது அங்கே என் ஜீவன் பாதுகாக்கப்படும் நான் சொல்லக்கூடிய ஸ்தலம் உங்க பலிபீடத்தின் கொம்புகளும் உமது ரத்த கோட்டையுமே அல்லாமல் வேற ஒன்றும் அல்ல ஆண்டவரே இதயத்துல கை வச்ச அப்பாவை பார்த்து சொல்லுங்க எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா உயிருள்ளவரை உம்மைத்தான் நேசிப்பே
வேறு எதற்கும் தான் அடிமைப்படே. உயிருள்ளவரை உம்மைத்தான் நேசிப்பே, வேறு எதற்கும் தான் அடிமைப்படே. உண்மையா சொல்ல முடியுமா? வேற யாரு மேலையும் என் மனசு இல்லப்பா, வேற எந்த பொருளின் மேலையோ எது மேலையோ என் மனசு இல்லப்பா. என் மனசு உங்க மேல மட்டும்தான் இருக்குப்பா. எனக்காக பரிந்து வைக்கிற தெய்வம், எனக்காக பரிந்து பேசுகிற தெய்வம், என்னை சகித்து கொள்ளுகிற தெய்வம், ஒரு நாளும் என்னை குற்றப்படுத்தாத என் நேசர், எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. உயிருள்ளவரை உம்மைத்தான் நேசிப்பே, எது என்னை விட்டு போனாலும் என்னை விட்டு நீங்காத தெய்வம், உங்க இருதயம் துடிக்கிறது எனக்காக எனக்கு தெரியும்பா. கண்ணுக்குள்ள கண்மணியை போல என்னை வைத்து பாதுகாக்கிற தெய்வம் உம்மை நான் நோக்கி பார்க்கிறப்பா. உயிருள்ளவரை உம்மைத்தான் நேசிப்பே, வேறு எதற்கும் நான் அடிமை படே. சொல்ல முடியுமா? என்னை நினைக்கிற தெய்வம், நீர் பாய்ச்சுகிற தெய்வம், தண்ணீர் நிறைந்த தேவனதியினால் என் தாகம் தீர்க்கிற தெய்வம், விட்டு கொடுக்காமல் புறக்கணிக்காமல் என்னை பின்தொடர்ந்து வருகிற அந்த நேசரை பார்த்து எல்லாரும் சொல்லலாம், என் நேசர் நீர்தான் ஐயா, நேசிக்கிறேன் உம்மை தான் ஐயா, என் நேசர் நீதான் ஐயா, நேசிக்கிறேன் உம்மை தான் ஐயா, என் நேசர் நீதான் நேசிக்கின்றே உம்மைத்தானையா, நேச நீதானையா, நேசிக்கின்றேன் நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. மூவரு ரத்தத்தால் மீட்டு கொண்டீர் நன் ரத்தத்தால் மீட்டு கொண்டி நன்றி இயேசுயா. உந்த அன்பாலே என்ன உள்ளம் நிறைந்தீர், இனிதானல்ல எல்லாம் நீரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் படுக்கையில நான் உம்மை நினைக்கிறேன், ராக்காலங்களிலே என் இருதயம் என் நேசர் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. துன்பமோ துயரமோ வேதனையோ வியாதியோ மரணமோ ஜீவனோ தேவ தூதர்களோ வேற எந்த சக்தியோ என்னை ஒன்றும் செய்ய முடியாது. என் மனசெல்லாம் நிறைந்திருக்கிறவரே மகாராஜா, உம்மையே நான் நினைத்துக்
பயந்து உமது தூதர்களை என் பாதங்களை ஏந்தி கொண்டு செல்ல வைத்தீரப்பா.
வழுக்கலான பாதைகளில் சறுக்கலான பாதைகளில் நடக்கும் பொழுது உமது வார்த்தைகளை எனக்கு ஊன்றுகோலாய் நீர் அளித்தி, நீர் அருளின தீபம் எனது காரிருளை வெளிச்சமாக்கிற்று. எனது அறியாமைகள் வெளியே புலப்படாதபடி உமது ஞானத்தை எனக்கு அருளினீர். எனது அந்தரங்கம் வெளிப்படாதபடி உமது துதியின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்து வித்தீரப்பா. நான் பலவீனம் என்று அறிந்து பலனாய் எனக்குள்ள வந்தீரப்பா. நன்றி ராஜா, உளமார்ந்த நன்றி உமக்கே என் ராஜா. உயிருள்ள நாளில் உயிருள்ள நாளில் நன்றி 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 ஐயா, நன்றி நன்றி நன்றி. என்னை காண்கிற தேவனை நானும் கண்டேன், நான் இன்னும் துதிப்பேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். தேவன் எனது இரட்சணிய கண்மலை, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க புகலிடம். ஆமாண்டவரே, மனதெல்லாம் நிறைந்திருக்கிற தேவனுக்கு இந்த நாள் முழுக்க நான் ஆராதிச்சாலும் அது எனக்கு போதாதப்பா. ஒரு நாளை என்னை விட்டுக் கொடுக்காமல் உமது முகத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ணினீர். உங்க சமூகத்தில் இருக்கிற அந்த மேன்மையை தான் நான் தெரிந்து கொள்வேன் ஆண்டவரே. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகாவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. எல்லாம் சொல்ல போறோம், அதுலதான் இருக்கதான் நான் விரும்புறேன் ஆண்டவரே. அந்த ரத்த கோட்டைக்குள்ள இருக்கதான் நான் விரும்புறேன் ஆண்டவரே. நான் எங்க இருப்பேன்னா அதான் என்னோட அட்ரஸ், அதுதான் எனக்கு பெருமை. அந்த துதி தான் எனக்கு வஸ்திரம், அந்த துதி தான் எனக்கு கிரீடம். என் மேல அப்படி ஒரு அபிஷேகத்தை இன்னும் அதிகமா அப்படியே போர்த்திருங்க ஆண்டவரே. எல்லாரும் சொல்லாமா, அதுதான் எனக்கு வேணும்ப்பா, அந்த வாழ்க்கையை தான் நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. ஆலயத்தை விட்டு நீங்காத வாலிபனை போல வயதான காலத்திலும் உபவாசத்திலும் ஜபத்திலும் ஆலயத்திலும் தரித்திருந்த அந்த வயதான மூதாட்டிய போல என்றேக்கும் என்றேக்கும் ஆசாரனுடைய இருதயத்துல பாஸ்டர் நெஞ்சில கை வச்சா எம்பேரெல்லாம் சொல்லுவாரு, அப்படி ஒரு ரத்தின கற்களா கோமேதக கற்களா ஆசாரனுடைய மார்க்கவசத்துல இருக்கிற அந்த வாழ்க்கையை தான் நான் விரும்புறேன் ஆண்டவரே. ஆலயம் இல்லாம வீட்டுல இருந்த நாள் போதும், எத்தனை பேர் ஆசைப்படுறீங்களோ. அப்பாட்ட இப்போ கடைசியா உண்மையா சொல்லி இந்த ஆராதனையை நம்ம முடிக்க போகிறோம். எல்லாரும் ஒரு பொருத்தனையோட, அந்த வாழ்க்கை எனக்கு வேணும் ஆண்டவரே. நீங்க இல்லாத எந்த ஒரு மேன்மை எனக்கு வேணாம், எந்த ஒரு உயர்வும் எனக்கு வேணாம் ஆண்டவரே. நீங்க இல்லாத எந்த ஒரு ஆசீர்வாதமும் எனக்கு வேண்டாம், நீங்க இல்லாத பரலோகமும் எனக்கு வேண்டாம். என் மேன்மையெல்லாம் நீங்க ஒருத்தர் தான்ப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை அப்படி தொடர்ந்து போச்சு இல்லப்பா.
எங்கெல்லாம் உடன்படிக்க பெட்டி போச்சோ அங்கெல்லாம் போச்சேப்பா, மேகமா போச்சேப்பா, அக்கினி சமமா போச்சேப்பா. என் கண்களுக்கு எப்படி அது புலப்படுமா புலப்படாதா எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு முன்னும் பின்னும் வல பக்கமும் இடப்பக்கமும் என்னை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்கிறப்பா. அழைத்தனாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்கு தத்தம் பிரசந்தமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசந்தமே. எல்லாரும் சொல்லமா, அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து மருத்துவம் பிரசன்னமே. விலை போக எனக்கு இருக்கிற ஐடென்டிட்டி இந்த பிரசன்னம்ப்பா. இந்த பிரசன்னம் இல்லனா ஒரு பலட்சயப்பட்ட மனிதனாவே ஆண்டவரே. சிம்சோனோட ஆண்டவர் இருந்த வரைக்கும் தான் அவன் பராக்கிரமசாலி. அகனினார் கயிறுகளாலும் பச்சையான கயிறுகளினாலும் அவனை எதால கட்டினாலும் நெருப்புப்பட்ட நூல் போல அவை தெரித்து விழுந்தது அவனுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, அவனோடு கூட இருந்த ஆண்டவருடைய பிரசன்னம். அதுபோல ஆண்டவர் பிள்ளைங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை அது மூடி கொள்ளட்டும் ஆண்டவரே. விலை போக என்னையும் மலை மேலே நிறுத்தி பிரசன்னமே, உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. நீரில்லாமல் நான் இல்லையே, நீ சொல்ல உயர்வு இல்லையே. கடைசியா, நீரில்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. அட்ரஸ் இல்லாத எனக்கு அட்ரஸ் கொடுத்தது உங்க பிரசன்ன ஆண்டவரே. அலங்காரம் இல்லாத எனக்கு துதியின் வஸ்திரத்தை அலங்காரமாய் கொடுத்தது உங்க பிரசன்னப்பா. நான் உம்மை தேடவில்லை, நீர் என்னை தேடி வந்தேன்.
நான் உமக்கு ஒன்று செய்யவில்லை, நீர் எனக்காக யாவையும் செய்து முடித்து பிதாவினுடைய வலது பாரசத்துல ஓயாமல் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர் ராஜா. கோடி நன்றி மகாராஜா, உன் பரிசுத்த பாதங்களை முத்தமிட்டு வாழ்த்துகிறோம். என்றென்றேக்கும் உமது ஜனமாய் வாழ்வதற்கு இந்த பூமியில நீங்க கொடுத்த மேன்மைக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லையப்பா. விலையேற பெற்ற, விலை மதிக்க முடியாத அந்த மகிமை என்றென்றேக்கும் எங்க மேல, எங்க சந்ததி மேல, எங்க குடும்பத்தின் மேல, எங்க தேசத்தின் மேல நிலைவரமாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். முது திரு சமூகத்திற்கு நேராய் மறுபடியுமாய் நாங்கள் வருகிறோம். எங்களோடு கூட இருங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க அருகாமையில இருக்கிறதை நாங்க எப்படியாக உணர்ந்து கொள்ள எங்க இருதயத்தை உணர்வடைய பண்ணுங்க. தெய்வத்தின் திருக்கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நம்ம தொடர்ந்து முழங்கால் படிக்கிட்டு கொள்ளலாம், ஜெப சிந்தையில இருப்போம். இப்ப நம்மளுடைய ஜெபம் எல்லாம் இந்த தேசம் அழிக்கப்படக்கூடாது, இந்த தேசத்துல இனியும் உயிர்கள் இந்த கொரோனா நோய்க்கு பலியாக கூடாது. ஆண்டவர் நினைச்சா முடியும், தேசத்தையே பாதுகாக்க, அழிவிலிருந்து தேசத்தை மீட்டுக் கொள்ள ஆண்டவராலதான் முடியும். அழிக்கிற வரைக்கும் கோபம் வந்தாலும் அழிக்காத தெய்வம், அவரே தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்துவார், அவரே நியாயாதிபதிகளை ஏற்படுத்துவார், அவரே வக்கீல்களை ஏற்படுத்தி வழக்காட செய்வார் அவரிடத்துல. அதுதான் தேவனுடைய இருதயம். எந்த விதத்துல நம்ம தேவனை கோபப்படுத்தணுமோ, எனக்கு இப்பெல்லாம் இருதயத்துல அதுதான் ஓடிக்கொண்டே இருக்கிறது. எங்கெல்லாம் ஆண்டவருக்கு ஜனங்கள் எரிச்சலை உண்டாக்குனாங்களோ, தேவன் எரிச்சல் உள்ள தேவன் இருக்கு, அங்கதான் அழிவுகள் பேரிடர்கள். இந்த சத்தியம் யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, வேதத்தை நம்புகிற நமக்கு அது மறைக்கப்பட்டதல்ல. உங்க கோபம் பற்றி எரியுமானா அது அடங்கட்டும் ஆண்டவரே. உங்க பட்டயம் உரையிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டிருக்குமானா அதுவும் உரையில போடப்படட்டும் ஆண்டவரே. அப்பா அடுத்து அடுத்த வாரம் உபவாச கூட்டத்திலேயே நாங்க நல்ல செய்திகளை கேட்கணும் ஆண்டவரே. அந்த அப்பா அந்த நோயினுடைய வீரியம் குறைந்தது, எல்லாரும் ரெக்கவர் ஆகி வர்றாங்க, அந்த பர்சன்டேஜ் குறைஞ்சுகிட்டே வருதுன்னு சொல்ல உங்களால முடியும் ஆண்டவரே. எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல முழங்கால் போட்டு, இது வந்து ஒரு போராட்ட ஜெபம், போராட கொஞ்ச நேரம் தான், ஆனா அந்த கொஞ்ச நேர ஜெபம் ஆண்டவருடைய சிங்காசனத்தை அசைக்கிற மாதிரி நீங்க தான் ஜெபிக்க போறீங்க. நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். இந்த நிமிஷம் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த நிமிஷம் இந்த நொடி பரலோகத்தை அசைக்கும்படி நம்ம ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம். ஆண்டவரே எங்களுக்காக இறங்குகிற தெய்வம், மனம் இறங்குகிற தெய்வம், இறக்க செய்கிற தெய்வம், முகத்தை மறைக்காத தெய்வம், இறங்குகிற தெய்வம், உமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்தை பாருங்க ஆண்டவரே, மனு குலத்தை நேசிக்கிற தெய்வமே நீங்க பாருங்கப்பா. ஒரு விஷயம் ஆண்டவரே, இனியும் அது ஜனங்கள் அழிக்கப்படுவதை பார்த்து கொண்டிருப்பீரோ? பரிசுத்தவான்களுடைய ஜபம் இன்னும் அது செவிகளில கேட்கலையாப்பா. இறங்குங்க ஆண்டவரே, நீங்க இறக்க செய்யணும் ஆண்டவரே. நீங்க இறக்க செய்யாம நாங்க உங்களை விட போவதில்லையப்பா. உங்களால முடியும் ஆண்டவரே. ஏனோது கரத்தை அடக்கி கொண்டிருக்கிறீர், ஏனோது வல்லமையை விளங்க பண்ணாமல் இருக்கிறீர். இன்னும் அப்பா நாங்க மடியுகிற வரைக்கும் நீர் மௌனமா இருப்பீரோ? எழுந்து எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நீர் தான் ஆண்டவரே. ஒரு வார்த்தை நீங்க சொன்னா போதும் ஆண்டவரே. இந்த அப்பா இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்து போகும் ஐயா, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குப்பா. நீர் எங்களை விட்டு விட மாட்டீர் ஆண்டவரே. பரிசுத்தவான்களுடைய முழங்கால்களும் கண்ணீர்களும் உபவாசங்களும் தரையிலே போவதில்லை. சாமுவேலுக்கு அருளப்பட்ட வார்த்தைகள் ஒன்றாகிலும் தரையிலே விழ விடவில்லையே. கண்ணீர்களை துருத்தில வைக்கிற தெய்வம், ஞாபக புஸ்தகத்தில் இன்னைக்கு எழுதுகிறவர், பெருமூச்சு விடுகிறவர்களுடைய நெற்றியில அடையாளத்தை போடுகிறீரே. இன்னும் எப்போது எந்த மட்டும் மௌனமாயிருப்பீர் ஆண்டவரே? உங்க மௌன கலையட்டும் ஐயா.
சீக்கிரமாய் எங்களுக்கு உத்தரவு செய்வீராக. தீவிரமாய் எங்களுக்கு யுத்தம் செய்வீராக. எழுந்து எங்களுக்காக நீங்க யுத்தம் பண்ணுங்கப்பா. எல்லாரும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம், கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நீங்க செய்கிற வரையில நாங்க உம்மை விடுவதில்லை, நாங்க உம்மை அமர விடுவதில்லை. உங்களுடைய இருக்கையிலிருந்து நீங்க எழுந்திருக்கணும்ப்பா. எத்தனையோ பரிசுத்தவான்களை நாங்க இழந்திருக்கிறோம்ப்பா, எத்தனையோ நல்ல மனிதர்களை நாங்க இழந்திருக்கிறோம் ஆண்டவரே. மரணம் இல்லாத குடும்பங்களே இல்லன்னு ஆயிருமான எங்களுக்கு பயமா இருக்கப்பா. இதுக்கு மேலேயே எங்களால முடியாத ஆண்டவரே, நீ சொன்ன வாக்கை நிறைவேற்றுகிற தெய்வராமே. நினைவே மக்கள் எல்லாம் ஏகோபித்து உம்மை நோக்கி அப்பா அப்பாடு கதறுகிற சத்தத்தை கேட்டீங்கப்பா. ஆடு மாடுகள் எல்லாம் உபவாசிச்சு கதர்ந்த சத்தத்தை கேட்டீங்கல்லப்பா. எப்படி நாங்க எல்லாரும் ஏகோபித்து எப்படி உங்களை கூப்பிட போறோம் எங்களுக்கு தெரியலப்பா. சிறு கூட்டமா, கொஞ்சம் பேரா, சிறு மந்தையா, இந்த ஆன்லைன்ல, இந்த ஒரு சேனல்ல, இந்த ஒரு சபையை சேர்ந்த பிள்ளைங்க எங்க சத்தத்துக்கு ஆகிலும் வந்து செவிகள் திறக்கப்படாதா? எழுந்தள்ளு ஆண்டவரே, எழுந்தள்ளு ஆண்டவரே, எழுந்தள்ளு ஆண்டவரே. இதற்காக தங்களுடைய கரங்களை அப்பா தாராளமாய் கா அந்த நிறுவன நிதி நிறுவனங்களுக்கு பணத்தை கொடுத்திருக்கிற பிள்ளைகளை பாருங்க. பல தேசங்கள்ல இருந்து எங்களுக்காக உதவி கரங்களை நீட்டி இருக்கிற பிள்ளைகளை பாருங்க. மருத்துவர்களை பாருங்க, செவிலியர்களை பாருங்க, சுகாதாரத்துறைகளை பாருங்க, காவலர்களை பாருங்க. குடும்பங்களை விட்டு தியாகத்தோடு, மனதிலும் பாரத்தோடு, வேதனைகளோடு, வியாதி படுக்கையில அப்பா புலம்பிக் கொண்டிருக்கிற போது பிள்ளைகளை பாருங்க. உங்க நாசியின் சுவாசத்தை நீங்க ஊதுறீங்கப்பா, ஆனா ஆக்சிஜன் இல்லாம சாகிறவங்களை பாருங்கப்பா. பூமி முழுசு மனுஷனுக்கு காத்து வச்சு காண்டவரே, ஆனா அந்த சின்ன ஜீவன் சுவாசம் இல்லாம மாண்டு போகிறத நீங்க பாக்குறீங்கப்பா. குருவிகளையும் காகங்களையும் காட்டு புஷ்பங்களையும் கவனிக்கிற தெய்வம், மனுக்குலத்தை நீங்க விட மாட்டீங்கப்பா. ஆக்சிஜன் இல்லாம யாரும் இறந்தாங்க நாங்க கேள்விப்படக்கூடாதுப்பா. வியாதி அவங்க உடம்புல வந்திருக்கும்னா அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி நீங்க கொடுக்கணும் ஆண்டவரே. எங்க தேசம் ஒரு கிறிஸ்தவ தேசமா இருந்தா நாங்க ஒரு உபவாசத்தை அறிவிச்சு நினைவே மாதிரி எல்லாரும் உண்மை நோக்கி கூக்குரல் இடுவோம் ஆண்டவரே. ஆனா உண்மை அறிந்த ஜனங்க கொஞ்சமா இருக்கிறோம்ப்பா. அந்த ஜனங்களை நீங்க பாதுகாப்பீங்கன்னு எனக்கு தோணுதுப்பா, எனக்கு தெரியும்ப்பா. ஆனா எல்லாருக்காகவும் சிலுவையில மறிச்சிங்கப்பா. எல்லாரையும் அழிப்பது உமக்கு சித்தமா இல்லப்பா. ஜலத்தினால அழிக்க மாட்டேன்னு ஒரு வானவில்லை ஏற்படுத்தினீங்க. இனி இந்த வியாதியினால ஒருத்தர் கூட சாக மாட்டாங்கன்னு எங்க ஆவிக்குரிய கண்களுக்கு தெரியற மாதிரி ஒரு வானவில்லை ஏற்படுத்துங்கப்பா. எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கப்பா. இனி ஜனத்தை இந்த வியாதி கொள்ளை கொண்டு போகாதுன்னு எங்களுக்கு நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. இப்படி அழுவதையும் புலம்புவதையும் தவிர எங்களுக்கு வேற வழி தெரியலப்பா. உங்களால முடியும், நீங்க ஒரு வார்த்தை ஒரு நிமிஷம் மனு குலத்தை நினைச்சா போதும் ஆண்டவரே. அண்டை நாடுகள் அநேகர் ரெக்கவர் ஆகியிருக்கிறாங்க, எங்க தேசம் ஏன் இப்படி இருக்கு தெரியலப்பா. யார நாங்க குற்றப்படுத்த முடியும் ஆண்டவரே? நீர் எழுந்து யுத்தம் பண்ணாவிட்டால் எங்களை யார் பாதுகாக்க முடியும்? நீர் உமது ஜனத்திற்கு இரக்க செய்யாவிட்டால் யார் எங்களுக்கு இரக்க செய்ய முடியும்? நீர் எங்களை மறந்து போனால் நாங்க குழியில இறங்குகிறவர்களுக்கு ஒப்பானோ? எத்தனையோ பேர் நாங்க குழியில இறக்கிட்டோம்ப்பா, எத்தனையோ பேர் நடைபெறமா சுத்தி கொண்டிருக்கிறார்களப்பா. சொந்தங்களை இழந்தவர்களை தேற்றுகிறதற்கு வார்த்தை இல்லாதிருக்கிறோம்.
நதி அளவு கண்ணீர் சிந்தறதுக்கு எங்களுக்கு பெலன் இல்லப்பா. அழுகிறதுக்கு கூட தெம்பு இல்லாம இருக்கிற உமது பிள்ளைகளை நீங்க பாருங்க. நாங்க நம்புறோம் ஆண்டவரே, நீங்க உடன்படிக்க பண்ற நாள் இந்த நாளா இருக்கட்டும்ப்பா. இப்பவும் நீங்க செய்வீங்கன்ற நம்பிக்கை எங்க இதயத்துல இருக்குப்பா. அழிப்பது உமக்கு சித்தம் அல்லப்பா. நீர் ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொன்னீங்கல்லப்பா. போனதெல்லாம் போகட்ட ஆண்டவரே, இனியாகிலும் இனியாகிலும் அந்த ஜீவன் உமது பார்வைக்கு அருமையா இருக்கட்டும் ஐயா. எங்க கண்களுக்கு ஆன ஒரு அற்புதங்களை நீ செய்யணும் ஆண்டவரே. கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும், வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும், வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். தேவனால் கூடாததொன்றும் இல்ல, என் தேவனால் கூடாததொன்றும் இல்ல. ஓ தேவனால் கூடாததொன்றும் இல்ல, தேவனால் கூடாததொன்றும் இல்ல. உமால கூடும் நாங்க நம்புறோம்ப்பா. எங்க ஜபங்கள் ஒரு நாளும் தரையில போகாது எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. கற்பனை பண்ணப்பட்ட உருவத்துக்கு முன்னாடி நான் நிக்கல எனக்கு தெரியும் ஆண்டவரே. ஜீவாதிபதி, என்னோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் கொடுக்கிற தெய்வம் நீங்க. என் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விலையேற பெற்றது உமது பார்வையில எனக்கு தெரியும் ஆண்டவரே. அடுத்த வார்த்தைக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை எங்க தேசம் காணணும்ப்பா. இந்த ஜபமும் முழங்காலும் நீங்க எங்க ஜபத்தை கேட்கறீங்கன்ற அந்த நம்பிக்கையும் தான் எங்க வாழ்க்கை ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை உமது கிருபை என்றென்றேக்கும் சூழ்ந்து கொள்ளும் என்று படிக்கிறப்பா. ஜபத்தை கேட்கிறவர் என்று உமது நாமப்பா. வாக்குத்தத்தங்களை காக்கிற தெய்வம் நீர் உண்மை உள்ளவர். இந்த எங்கெல்லா பரிசுத்தவான்கள் உமது பிள்ளைகள் ஜபிக்கிறாங்களோ எல்லா ஜபங்களுக்கும் நீங்க பதில் செய்கிற நாள் துரிதமாயிற்று என்று நாங்க நம்புகிறோம்ப்பா. பெரிய காரியங்களை உமது கரத்துல இருந்து எதிர்பார்க்கிறோம். கூட இருங்க. தெய்வத்தின் திருக்கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே.